Bismillahirrahmanir Rahim. Assalamu alaikum. Hi friends, welcome back to my channel. என்னுடைய சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா காட்டும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பார்க்க போற டிஷ் வந்து ரொம்ப மைல்டான, ஸ்பைஸியே இல்லாம சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சமான ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நான் ஒரு டம்ளர் ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி அரிசி கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நாலு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அஞ்சாறு பச்சை மிளகாய், மல்லிப்பூத்தினா கொஞ்சம் கொஞ்சம், ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, லெமன் வந்து ஒரு ஹாஃப் எடுத்திருக்கேன். நெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன். இதான் செய்ய தேவையான பொருட்கள். வாங்க நம்ம குக்கர் வச்சு குக்கர்லாம் செய்ய போகிறோம். இன்னைக்கு நான் குக்கர் வச்சு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன், எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சு ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து வெங்காயத்தை போட்டுறேன். வெங்காயம் வந்து ரொம்ப கொழுன் பிரன் ஆக தேவையில்லை. இது புலாவுனால கலர் மாறாமல் இருந்தால் தான் சாப்பாடும் நல்லா கலராக கிடைக்கும். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். அடுத்து நம்ம காரத்துக்கு வந்து மிளகாவும் இஞ்சி பூண்டுடைய காரம் மட்டும்தான். அதனால் மிளகா வந்து நீங்கள் எடுத்த மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரை கிலோ ரைஸில் செய்ய போகிறேன். அந்த அளவுக்கு எனக்கு தேவையான அளவு காரம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதே நல்லா பச்சை வாடை போக நல்லா வதக்கி விட்டுருவோம். நான் வந்து சாப்பாடு வந்து கலராக ஆகிடாமல் இருக்கிறதுக்காக தக்காளி பழம் எடுக்காமல் லெமன் எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லா ஒயிட்டாக புலாவ் வந்து நல்லா கலராக கிடைக்கும். கார்ன் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்த கார்னுங்கிறதுனால நான் வேக வைக்காமல் டைரெக்டாக அப்படியே வதக்கி விட்றேன். சாதா கார்னே செய்யலாம், அதை வச்சு வேக வச்சுட்டு சேர்க்கணும். நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன், ஒரு டம்ளர் கார்ன் எடுத்திருந்தேன். அப்போ தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். நான் அரிசி கொஞ்சமாக எடுத்ததுனால குக்கரில் போட்டு ரெண்டு பேரட்டை பெட்டிக்கிறேன். அப்போ தான் சாப்பாடு உதிரியாக கிடைக்கும். நீங்கள் அதிக அளவு செய்யும் போது தண்ணி ஊற்றிட்டு பிரியாணிக்கெலாம் அரிசி கொதித்தும் சேர்க்குற மாதிரி சேர்த்தா போதும். அடுத்து மல்லித்தலை புதினாத்தலை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு நான் தேங்காய் பழம் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படலைன்னா நீங்கள் தேங்காய் பழம் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் குக்கரில் செய்கிறதுனால ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். உங்கள் அரிசி பழைய அரிசினா ஒரு ரெண்டே கால் ஊற்றிக்கலாம். அப்போ தான் சாப்பாடு உதிரியாக குழையாமல் கிடைக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம். நம்ம குக்கரில் போட்டு விசில் வைக்கிறதுனால இந்த அளவு சேர்த்துருக்கேன். லெமன் வந்து புளிப்புக்காக ஒரு அரை லெமன் புழிஞ்சுக்கிறேன். புழிஞ்சு விட்டு மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு விசில் அஞ்சு நிமிஷம் சிம் பண்ணி நம்ம ஆஃப் பண்ணோம்னா நம்மளுடைய புலாவ் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். எவ்வளோ உதிரியாக குழையாமல் கிடச்சிட்டு பாருங்கள். நம்ம குக்கர்ன்றதுனால அளவு கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் உடையாமல் சாப்பாடு கிடைக்கும். நம்ம ஸ்வீட் கார்ன் வச்சு செஞ்ச புலாவ் ரெடி ஆயிடுச்சு. சின்ன பசங்கள்லாம் உரப்பு இல்லாமல் இருக்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து நான் சிக்கன் 65 சிக்கன் சாப்ஸும் சைட் டிஷ்ஸாக செஞ்சுருந்தேன். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.